கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நம்ம T20 உலகக்கோப்பை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் ரெண்டு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் இருக்கு. ஒன்று ஐபிஎல், ஸோ இன்னொன்று விமன்ஸ் பிரீமியர் லீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ விமன்ஸ் பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது சீசன் தான், பட் இருந்தாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருக்காங்க. பிகாஸ் எல்லா டீமுமே நல்லா பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆர்சிபி முதற்கொண்டு எல்லாருமே குட் பிக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஐபிஎலுக்கான எதிர்பார்ப்பு எப்போவுமே அதோட மவுசு குறையவே கிடையாது. ஐபிஎல் முடிஞ்சாலும் மூணு மாதத்துக்கு அதை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷனில் யாரை ரீடைன் பண்ணுறாங்கன்னு பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷனில் யார் எடுத்திருக்காங்கிறத பேசுவோம். ஸோ ஃபைனலாக ஐபிஎல் பற்றி பேசுவோம். ஸோ அப்படியே தான் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷமும் ஐபிஎல்லுடைய எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக எந்த டீம் கோப்பை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ பிளேயிங் லெவனெல்லாம் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸுடைய அவைலபிலிட்டி, ஸோ அதை தாண்டி வந்துட்டு கேப்டன்சி, இதெல்லாம் வச்சு எந்த டீமுக்கு வந்துட்டு அந்த கோப்பை அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் பிளே ஆஃபே கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கக்கூடிய அணிகள் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக இந்த லிஸ்ட்டில் நான் பஞ்சாப் கிங்ஸ் வைப்பேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ பிளேயிங் லெவன் எல்லாமே ஓகே. அண்ட் சிக்கர் தவான் அவருடைய கேப்டன்சி, சிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டான ஒரு பிளேயர், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய லைஃப்லேயும் சில பல பிரச்சனைகள், இந்தியன் டீம்லேருந்து ஒரு 6 மாதம் கேப் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய கெரியரே போயிடுச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆகிட்டார். பட் இருந்தாலும் அவருடைய பேட்டிங் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேசுறது மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன், நல்ல நல்ல பவுலிங் ஆப்ஷன் வச்சிருந்தாலும் கரெக்டாக ரொட்டேட் பண்ணல, ரிசர்வ் பண்ணிட்டு அதை பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டீமை வந்துட்டு வேற லெவலில் கொண்டு வந்தார், ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினார். அன்ஃபார்ச்சுனேட்லி டிராஃபியை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும். படிச்சிருந்தாருன்னா வேற லெவலில் போயிருக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்தே பிருத்வி ஷா ஃபார்ம் அவுட், ஓப்பனர் சரியாமல் இல்லை. ஸோ இப்போ என்னதான் டேவிட் வார்னர் அவங்க சைடில் இருந்தாலே கூட, ஸோ அவங்களுடைய டீமை பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் இயர் பண்ணிட்டு வேற சிஎஸ்கேன்னு பேசிக்கிறாங்க, அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் டிசியை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ அடுத்து தான் மூணாவது எந்த டீமை சொல்லலாம். ஸோ பிளே ஆஃப் வாய்ப்புகள் அப்படிங்கிறத போகிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய இன்னொரு டீமை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்எர்ஜியை சொல்லலாம். எல்எர்ஜி பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் ஒருத்தர் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக தெரிகிறாரு. ஸோ அந்த மாதிரி மற்றபடி குருணால் பாண்டியா ஒரு ஃபார்மில் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட நல்ல நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, கரெக்டாக யூஸ் பண்ணல. ஸோ அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையை சொல்லணும். 2 வருஷம் பிளே ஆஃப் வந்தாங்க, ஆனால் முதல் வருஷம் அவங்க வந்த புதுசில் நல்லா ஆடுற டீம் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிஎஸ்கே கூட ஒரு மேசிவ் வின்னு நம்ம பார்த்தோம், மிகப்பெரிய டீமே அடிச்சு தம்சம் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்துட்டு டிஃபெண்டிங் சாம்பியனாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அடுத்த வருஷத்துலேருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எல்எஸ்ஜிக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த டீம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி டீமுங்க. இருந்தாலும் நான் ஏன் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் வச்சிருக்கேன். நீங்கள் சொல்லலாம் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, புவனேஸ்வர் குமார், உம்ரான் மாலிக், நடராஜன் அண்ட் மார்க்கோ யான்சன் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கோ யான்சன் ஒருத்தர் தான் ஃபார்மில் இருக்கார். இந்த மூணு பேருமே இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஆடி பல வருஷம் ஆச்சு, அதில் மாற்றமே கிடையாது. புவி ஆகட்டும், நட்டு ஆகட்டும் அண்ட் உம்ரான் மாலிக் ஆகட்டும், ஸோ அவங்க எல்லாருமே டொமஸ்டிக் மட்டும் ஆடிட்டு இருக்காங்க. நட்டு பொறுத்த வரைக்கும் டச் நிறைய விட்டு போச்சு. புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் நல்லா விக்கெட் எடுக்கிறாப்பில், இருந்தாலும் ஒயிட் பால் வரும்போது எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பவுலர்ஸ் ஃபார்மில் இல்லையா அண்ட் பேட்டிங் அவங்ககிட்ட நிறையா இருக்குது, அதுதான் பிரச்சனையே. டிராவிஸ் ஹெட், அது மட்டும் இல்லாமல் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. மார்கரம், பேட் கமின்ஸ், யாரை உள்ளெடுத்து போடுறது அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்கரமாக தியாகம் பண்ணுவாங்களா ஒரு கேப்டன்சி மெட்டீரியலை, மேபி பேட் கமின்ஸை கேப்டனாக போட்டு வேறு யாராவது உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதையும் நமக்கு சந்தேகப்பட வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டீம் சரியாக ஃபிட் ஆகலை, ஃபாரினர்ஸை நம்பி தான் இருக்குது. அண்ட் இந்தியன் மிடில் ஆர்டரில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. திரிபாதியெல்லாம் எங்கே ஆட வைக்க போகிறாங்க, மேபி எப்பவும் போல் ஓப்பனிங்கோட போகிறாங்களா இல்லை ஓப்பனர்ஸை மாற்றிட்டு ஒரு மிடிலில் போட போகிறாங்களா அப்படிங்கிறதா பார்க்கணும். ஸோ எஸ்ஆர்எஸ்க்கு ரொம்ப கம்மிங்க, நல்ல டீம் தான், குட் குவாலிட்டி டீம். போன வருஷமும் அப்படி தான் சொன்னோம், ஏன்னா எல்லா பிளேயரும் விட்டுட்டு ஃபுல் டீம் எடுத்து போட்டாங்க. ஆனால் அதனாலேயே என்னமோ தெரியல அவங்களோட டீம் ஃபார்ம் பண்ண முடியாமல் வர முடியாமல் போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அடுத்ததாக ஆர்ஆர் சொல்லிக்கிறேன். ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஃபைனல் வந்திருந்தாங்க, ஒரு சீசன் மறக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஃபார்மில் தான் இருந்தாங்க, ஆனால் போன சீசனுடைய செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அவங்க டீம் வந்துட்டு டோட்டலாக சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 அவுட் ஆஃப் 4 என்னமோ வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க, அவங்களும் சிஎஸ்கேம் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில், அடுத்தது தொடர்ந்து 7 மேட்சில் 6 மேட்சோ 5 மேட்சோ
அப்போ லாஸ் பண்ணி ஸோ பாயிண்ட் ரன் ரேட் வித்தியாசத்தில் கண்டிப்பாக போகிறக்கான சான்ஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணி ஸோ போக முடியாமல் வெளியில் போனது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. ஸோ உங்கள் டீம் கிட்டே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது மிடில் ஆர்டரில், சரி செஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதி, அது சரி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த தடையும் வந்துட்டு அந்த ஃபோருக்கு கீழே தான் முடிப்பாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம கேகேஆரை சொல்லலாம். கேகேஆருக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 60% பக்கம் சொல்லலாம், பிகாஸ் இந்த டீம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங், செம்மையான ஒரு பவுலிங் அப்படிங்கிற மாதிரி டீசன்ட் சைடாக இருக்கிறாங்க. போன தடவை நிதிஷ் ராணாவை விட்டு கேப்டன்சி பண்ண வச்சப்பவே அவர் நல்லா பண்ணார், ஆனால் இந்த தடவை அவங்களுடைய மெயின் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறதுனால ஸோ டீமும் பர்ஃபெக்டாக இருக்குது, மிடில் ஆர்டர் கரெக்டாக இருக்குது, ஸோ பேட்டிங் யூனிட் சூப்பராக இருக்காங்க அண்ட் பவுலிங் யூனிட் சின்ன சின்ன பிசுடு தட்டுற மாதிரி இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அவங்களுடைய டீம் காம்பினேஷன் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஹோப் கண்டிப்பாக கேகேஆர் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு. ஸோ அடுத்ததான் ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க ஆர்சிபி பிளே ஆஃப் போகுமா போகாதா ஏதோ வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேட்டிங் யூனிட் ஓகே, பவுலிங் யூனிட்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரி லிஸ்ட் நீண்டுகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ கோவிட் அப்படிங்கிறத வந்துட்டு கிரீனுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் வந்துட்டு அந்த குடிபோதையில் வந்துட்டு கீழே விழுந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதானது அவருக்கு இன்னும் லெக்ல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து டாம் கரனுக்கு நீ இன்ஜுரிங்க, அவர் சரியா இருக்கு லேட் ஆகும், மேபி ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தேடலாம், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சரி செஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிளே ஆஃப் வரலாம், பட் டிராஃபி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த லெவனை வச்சு. ஸோ 55% அப்படிங்கிற மாதிரி நான் ஆர்சிபிக்கு கொடுக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு 75% ஒரு டீமுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா குஜராத் டைட்டன்ஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி மட்டும்தான் இப்போ பிரச்சனையே. ஹார்திக் பாண்டியா நல்லா பண்ணிகிட்டு இருந்தார், அவருக்கு பதிலாக இப்போ கில் கேப்டன்சி பண்ண போகிறாரு. மற்றபடி டீம் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ தமிழக பிளேயர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குஜராத் டைட்டன்ஸில் உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்தளவுக்கு அதிரடியான பேட்டிங் லைன் அப் இருக்குது அண்ட் ஷாருக் கான் முதற்கொண்டு எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்து அப்படின்னா டீம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ சேம் டீம் தான், என்ன கேப்டன்சி மற்றும் மாற்றம். ஸோ ஹார்திக் பாண்டியாக்கு பதிலாக இந்த பக்கம் வந்துட்டு உள்ளே வந்து நம்மளோட தமிழக மைந்தன் ஷாருக் கான். ஸோ இது மட்டும்தான் ஒரே சேன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டீம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா தான் இருக்கும். ஸோ போன வருஷம் ஃபைனல், ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் ட்ராஃபி. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக டாப் ஃபோரில் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பிளே ஆஃப் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த ட்ராஃபி அப்படிங்கிறது 75% சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ செம்மையான ஒரு டீமுங்க, 90% தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான டீம் எல்லாமே ஓகே, எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஏன் 90% கொடுத்து அப்படின்னா இவங்களை விட ஒரு பங்கு பெட்டராக மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களுடைய பவுலிங் யூனிட் அப்படிங்கிறதும் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. காட்சி ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல டேலண்ட் மதுசங்காவெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முகமது நபி அவருடைய பேட்டிங் ஸ்கில்லை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ மும்பை இந்தியன்ஸோட ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டாப் ஆர்டர் தான். டாப் ஃபைவ்மே கரண்ட் இந்தியன் டீமில் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், ஒரு இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்திக் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக நிகழ் வதேரா இருக்காரு. ஸோ நான் இப்போ வரைக்கும் ஃபாரினர்ஸை சொல்லவே இல்லை, நோட் பண்ணிங்களா? எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஃபாரினர் ஒரு ஸ்பின் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நபியை எடுத்தால் கூட நபி இப்போ 20 பாலுக்கு 40, 18 பாலுக்கு 38ங்கிற மாதிரி பிரிச்சுட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் இந்தியா கூட கூட நல்லா ஆனார் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நபியும் வந்துட்டு அந்த லைன் அப்ல இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் டெவால் பிரேவிச் எடுத்தாலும் ஓகே, ரொமேரியோ செப்போர்ட் எடுத்தாலும் ஓகே, கிட்டத்தட்ட அவங்களுடைய டாப் 9 to 10 வரைக்குமே வந்துட்டு பிளேயிங் லெவனில் பேட்டிங் அப்படிங்கிற சமையா இருக்கும். பும்ராவை தவிர எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆடுவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது போக இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது ஸோ இன்னொரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஆக மொத்தத்தில் மும்பை இந்தியன்ஸ் டீம் வேற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 95% அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். சிஎஸ்கேவும் எக்ஸ்ட்ரானரி தான். ஸோ அண்டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு வின் பண்ண முடியும். பாப்போம் தோனி அவர்களுடைய கேப்டன்சியில் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுறாரா அப்படிங்கிறது. ஸோ இது வெறும் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தாங்க, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்க போகிறது கிடையாது. சும்மா இப்போ இருக்கிற டீம்ஸை பற்றியும் இன்ஜுரியோட அப்டேட்ஸ் எல்லாம் வச்சும் எந்த டீம் கொஞ்சம் பலமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு கூட வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேபி இந்த வருஷம் வின் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அவங்க ஒரு ரைட் பாயிண்ட் எடுத்து முன்னாடி வச்சாங்க. அதாவது 2016 அவங்க டீமில் இதே மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பவுலர்ஸ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் முக்கியமான பவுலிங் லைனாக தான், ஆனால் பேட்டிங் எக்ஸ்ட்ராடனரி, நல்ல பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ டாப் 6 வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலில் கூட 90 no loss அப்படிங்கிற மாதிரி இருந்தார் விராட் கோலி. ஸோ எல்லாருமே நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் கொஞ்சம் குயிக்காக மூவ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சச்சின் பேபி மாதிரியான யங்ஸ்டர்லாம் மேலே ப்ரொமோட் பண்ணாமல் லாஸ்ட் ஒரு 5-6 கொண்டு வந்ததுனால அவர் எப்படி ஃபினிஷ் பண்ணுவாருங்கிறத யோசிக்காமல் வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால அந்த வருஷம் ட்ராஃபி அப்படிங்கிறத போச்சு. ஸோ இந்த வருஷம் சேம் அதே மாதிரி தானே, பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் மட்டும் தானே பிரச்சனை. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட ஒரு 7-8 வின் பண்ணாலே அவங்க பிளே ஆஃப் வந்துடலாம். ஸோ பிளே ஆஃப் அப்படிங்கிறத லக் பேஸ் பண்ணி வின் பண்ணால் கூட ஃபைனல் வந்துடலாம்லங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பாயிண்ட் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க, யார் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலை விட்டு நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.